சாம்சங் போராட்டம் ரொம்ப பரபரப்பாக ஒரு மாதத்துக்கு கடந்து போயிட்டுருக்கு. தமிழ்நாடே இன்றைக்கி அந்த போராட்டத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் இன்றைக்கி அந்த தொழிலாளர்களை பார்க்குறக்கு நேரடியாக போயிருக்கிறாங்க. 6-7 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தையில் தமிழ்நாட்டு அமைச்சர்களே பல பேரும் கலந்துக்கிறாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை கலந்துக்கிட்டு அமைச்சர்கள் வந்து ஊடகங்களில் பேசுகிறாங்கள, அடே அப்பா பயங்கரமான காமெடி தான். தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்கிறாரு, சம்பள உயிரை ஒத்துக்கிட்டாங்க, ஓட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வந்து எல்லா சலுகைகளும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, தொழிலாளர் வீட்டுக்கே போய் பஸ்ஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. சார் சார் கொஞ்சம் நிறுத்துங்க, இதெல்லாமா கோரிக்கை? ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சுருக்குறாங்க. என்ன கோரிக்கை? அது அங்கீகரிக்கப்பட்ட எங்கள் தொழிற்சங்கத்தோட நிர்வாகத்தை கொஞ்சம் பேச சொல்லுங்கள் அப்படின்னா, நிர்வாகத்திட்ட போய் நீ பேசுடா அப்படின்னு சொல்கிறது பதிலாக நிர்வாகத்தினுடைய ஹெச்ஆராகவே மாறி தமிழ்நாட்டு தொழில்துறை அமைச்சர் வந்து ஊடகங்களில் பேசுகிறார்ல, இது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. அப்படி என்ன பேசக்கூடாத அளவுக்கு பிரச்சனை இருக்கா? நிர்வாகம் என்ன சொல்லுது? தொழிற்சங்கத்தில் எங்களுடைய நிறுவனத்துடைய பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதாவது சாம்சங்னு வரக்கூடாதான். இந்த படையப்பா படத்தில் ஒரு காமெடி வரும் இல்லை, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை இவருது இல்லை. தொழிற்சங்கம் வந்து தொழிலாளருக்கு தான், ஆனால் அந்த பேரில் சாம்சங் வரக்கூடாதுன்னு நிர்வாகம் சொல்லுது. நிர்வாகம் சொல்கிறத ராஜாவும் ஏற்றுக்கிட்டு ஊடகங்களில் திசை திருப்பி பேசுகிறாருனா இது எப்படி சரியாக இருக்கும்? அடுத்து வந்து போலீஸு, போலீஸோட காமெடி சொல்லவே வேண்டாம். நீங்கள் ஒரு சினிமாவில் வந்து வடிவேலு வந்து ஏட்டையாவாக இருப்பார், அவர் ஒரு குற்றவாளி வந்து கோர்ட்டு கூட்டு போவார், கோர்ட்டு கூட்டு போகும்போது ஏட்டையா கண்ணில் மண்ணை தூவிட்டு குற்றவாளி தப்பிச்சு போயிடுவான். அந்த காமெடி மாதிரி தமிழ்நாட்டு போலீஸு காஞ்சிபுரத்தில் பண்ணக்கூடிய கூத்து இருக்குல்ல, குற்றவாளி யார்? சாம்சங் நிறுவனம். அவன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறான், சட்டத்தை அப்பட்டமாக மீறுறான். அவனை கூட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக போராடக்கூடிய தொழிலாளர்களை வீடு வீடாக போய் அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏதோ குற்றவாளிகள் மாதிரி சமூக விரோதிகள் மாதிரி நடக்கிறாங்கல்ல, இந்த காமெடி எங்கே போய் சொல்கிறது? நைட்டோட நைட்டாக காவல்துறை வந்து பந்தலை பிரித்து போட்டாங்க, எல்லாத்தையும் கைது பண்ணுறாங்க. இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறை தலையில் ஓங்கி குட்டியிருக்கு. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஏற்கனவே நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம், 500 மீட்டருக்கு வெளியில் உங்கள் போராடலாம்னு சொல்லியிருக்கிறோம், நீங்கள் ஏன் வந்து அந்த போராட்டத்தை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கோர்ட்டு காவல்துறையுடைய தலையில் குட்டக்கூடிய அளவுக்கு காவல்துறையில் அணுகுமுறை என்பது இருக்குது. அடுத்து வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மூச்சுக்கு 300 தடவை நாங்கள் திராவிட மாடல் அப்படி சொல்லுவாங்க. சரி சார், திராவிட மாடல்னால் என்ன? அது மக்களுக்கான மாடலாக தானே இருக்கணும், அது வந்து முதலாளிகளுக்கான மாடலை எப்போ நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்கணும்ல. நீங்கள் வந்து அறிஞர் அண்ணா, அவர் தான் திமுகவை உருவாக்குனார். அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசியிருக்காரு. அன்றைக்கி தொழில்துறை அமைச்சர் வந்து வெங்கட்ராமன், அன்றைக்கி நிறைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்போ அண்ணா எந்திரிச்சு என்ன கேட்குறாருன்னா, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தொழிலாளர்துறை அமைச்சர் அவர்களே, நீங்கள் வந்து போராட்டம் நடக்கிற போது தராசு மாதிரி இருக்கணும், ஒரு தட்டில் தொழிலாளர்கள் ஒரு தட்டில் வந்து முதலாளிகள் இருப்பாங்க, நீங்கள் வந்து அந்த இடையை வந்து கரெக்டாக இந்த முள்ளை நிறுத்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் தராசு மாதிரி இருக்கணும், ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் தட்டாக மாறிட்டீங்க அப்படின்னு வெங்கட்ராமனை பார்த்து அண்ணா சொன்னார். அப்போ ராஜாவை பார்த்து நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? சாம்சங் ஆதரவாக பேசினார்னா தராசு மாதிரி இருக்க வேண்டிய டிஆர்பி ராஜா சாம்சங்குடைய தட்டாக மாறிட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுதலை. இன்னும் கூட அண்ணா சொல்கிறாரு, தொழிலாளிகள் முதலாளிகள் போய் பார்க்க முடியாமல் நந்தி மாதிரி பல மந்திரிகள் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி ஏன் தொழிலாளர்களை சாம்சங் நிர்வாகம் பார்க்க மாட்டேங்குது? ஏன் மந்திரிகள் வந்து நந்தி மாதிரி நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குல்ல. அப்போ திராவிட மாடல் என்று சொன்னால் தொழிலாளர்களுடைய நலன்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியலை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதை திராவிட மாடல் எடுத்துக்க முடியும். நீங்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க, மகளிருக்கெல்லாம் வந்து நாங்கள் இலவச பயணத்தை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லது தான். அந்த டிக்கெட்டை கிழித்து கொடுத்து அந்த வாங்குகிற பெண்கள் முகத்தில் மலர்ச்சியாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லை, கிழிச்சு கொடுக்குற கண்டக்டரும் சிரிக்கணும்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணி ஓய்வு பெற்றாலும் கூட அவங்களுக்கான உரிமைகள் வழங்கப்படாமல் இருக்குல்ல. அப்போ நீ மூலதனத்தை மட்டும் கொண்டாடக்கூடாது, உழைப்பையும் கொண்டாடணும், மூலதனத்தையும் வரவேற்கணும், அதோடு சேர்ந்து உழைப்பையும் கொண்டாடக்கூடிய மாடல் தான் திராவிட மாடலாக இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களித்து ஆதரவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அறிஞர் அண்ணா பேரை மட்டும் பயன்படுத்துறது கூடாது, அறிஞர் அண்ணா சொன்ன அந்த திராவிட மாடலை உண்மையாக நீங்கள் பயன்படுத்தணும்னா இந்த சாம்சங் பிரச்சனையில் தொழிலாளருடைய குரல் என்ன, கோரிக்கை என்ன என்பதை கேட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கணும். அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பதிலுக்கு அவங்களுக்கு கொடுக்குற அங்கீகாரமாக இருக்கும். அப்போ தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை இந்த தன்மையில் அணுகணும். சாம்சங் போராட்டம் நீடிச்சிட்டு போகலாமா அல்லது வந்து முடிவுக்கு வரணுமா அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணணும்னா, முடிவு பண்ணக்கூடிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருக்குது. தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமான முடிவு எடுக்கணும்.